மத நல்லிணக்கத்திற்கு ஊறுவிளை வைக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது தயவு தாட்சியம் என்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமுதாயத்தில் அமைதி நிலவுவதை உறுதி செய்திடக்கூடிய வகையில் சாதி மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் மிகுந்த கவனத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது. நாசகார சக்திகள் எந்த வடிவிலும் தலை தூக்க நாம் அனுமதித்து விடக்கூடாது. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஒரு குலம் என்ற சமத்துவ சமூகமே நமது அரசினுடைய குறிக்கோள். கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, மோசடி, நில அபகரிப்பு போன்ற பொதுமக்களை பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை ஒடுக்குவதில் காவல்துறை எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடாது. மாநிலத்தில் சட்ட ஒழுங்கிற்கும் பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய சமூக விரோத சக்திகளை, கூலிப்படைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இந்த அரசு பொறுப்பேற்று 10 மாதங்கள் ஆகியிருக்கின்றன. 2 கொரோனா அலைகளை வெற்றிகரமாக எதிர்கொண்டு அதற்கு முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறோம். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தான் முக்கியமான காரணமாக அமைந்தது. ஊரடங்கை செயல்படுத்துவது மக்களின் வாழ்வாதாரமும் அடிப்படை தேவைகளும் பாதிக்காத வகையில் அரசு எடுத்த நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தியிருக்கிறது. தடுப்பூசி செலுத்துவது எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் வெற்றி காணக்கூடிய அளவுக்கு உழைத்தது என்பதை எண்ணி பார்க்கிற போது நீங்கள் அளித்த உழைப்பு மெச்சத்தக்கது, பாராட்டுக்குரியது. வரலாறு காணாத கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டப்போ அந்தந்த மாவட்ட நிர்வாகமும் இரவு பகல் பாராது பணியாற்றியிருக்கிறீர்கள். இவற்றுக்கெல்லாம் நான் என்னுடைய மனதார பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் பொறுப்பேற்ற போது மாநில நிர்வாகம் எந்த நிலையில் இருந்தது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். சவால்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கத்திலே மாபெரும் பல சாதனைகளையும் நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேர்மையான, வெளிப்படையான, மக்கள் விரும்புகின்ற அரசு நிர்வாகத்தை நாம் அனைவரும் இணைந்து அளித்து வருகிறோம். நீங்களும் இந்த பணிகளை பங்குதாரர்களாக இருந்திருக்கிறீர்கள் என்ற முறையில் மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 500க்கும் அதிகமான வாக்குறுதிகளை பொதுமக்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அவற்றுள் 70 விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் தற்போது ஈடுபட்டு இருக்கிறோம். ஸ்டாலினின் 7 உறுதிமொழிகள் என்று 7 தொலைநோக்கு குறிக்கோள்களை அறிவித்தோம். அவற்றுக்கான செயல் திட்டங்களையும் வகுத்து நிறைவேற்றி வருகிறோம். அந்த குறிக்கோள்களை அடைய மாநில பொருளாதார ஆலோசனை குழுவை அமைச்சோம். மாநில வளர்ச்சி கொள்கை குழுவை உருவாக்கணும். நிதிநுட்ப கொள்கையை வகுத்தோம். ஏற்றுமதி மேம்பாட்டுக் கொள்கையை உருவாக்கினோம். தமிழ்நாடு மாநில குழந்தைகளுக்கான கொள்கைகளை வெளியிட்டோம். வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சோம். கொள்கை அரசையும் மக்கள் நல சேவை அரசையும் ஒரு சேர நடத்த வேண்டும் என்ற லட்சியத்தை வகுத்தோம். இப்படி இந்த திராவிட மாடல் அரசின் முன்னுரிமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு நிர்வாக சக்கரத்தை சரியான திசையில், மக்கள் பயனடையக்கூடிய திசையில் திருப்பினோம். இந்தியாவுக்கே முன்னோடி திட்டங்களாக விளங்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48, இப்படி மக்கள் நலனுக்காக நாம் தீட்டியுள்ள அனைத்து திட்டங்களும் கடைகோடி மனிதரையும் சென்றடைய தேவையான நடவடிக்கைகளை இந்த 10 மாதங்களில் எடுத்து தமிழ்நாட்டினுடைய நிர்வாகத்தை இந்திய அளவில் தலைநிமிர செய்திருக்கிறோம். அதற்கு அதிகாரிகளாகிய நீங்கள் அளித்த ஒத்துழைப்பு, அந்த ஒத்துழைப்புக்காக நான் மீண்டும் மீண்டும் உங்களுடைய பாராட்டுதலை உங்களுக்கு நான் தெரிவிச்சிக்க விரும்புகிறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ஆகியோருடன் முதல் முறையாக மாவட்ட வன அதிகாரிகளையும் இணைத்து ஒருங்கிணைந்த மாநாடாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. இதனுடைய முக்கிய நோக்கம்
இன்றுள்ள காலநிலை மாற்றம், மனித சமுதாயத்தின் வளர்ச்சியில் சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஒருங்கிணைந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இத்தகைய மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை என்று பெயர் சூட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பசுமை நிறைந்த மாநிலமாக மாற்றுவதற்கு இது ஒரு முக்கியமான முன்னெடுப்பு. தற்போது நமது தமிழ்நாட்டில் 24 விழுக்காடாக இருக்கும் மொத்த பசுமை பரப்பினை குறைந்தபட்சம் 33 விழுக்காடாக 10 ஆண்டுக்குள் உயர்த்திட வேண்டும். இந்த இலக்கை அடைய ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகமும் இணைந்து ஒரே திசையில் பயணிக்க வேண்டும். புதிய முதலீடுகள் வருவதற்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கும் அதன் வழியாக நாம் விரும்பும் $1 trillion பொருளாதாரம் என்னும் இலக்கினை அடைந்து மாநிலத்தின் முன்னேற்றத்தை உறுதி செய்யவும் சட்டம் ஒழுங்கு மிக மிக முக்கியமாகும். தமிழ்நாட்டில் எப்பொழுதும் சட்ட ஒழுங்கு சீராக இருப்பதை மாவட்ட நிர்வாகம் ஒருங்கிணைந்து கண்காணிக்க வேண்டும். சட்ட ஒழுங்கு விஷயத்தில் நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன். அதை நீங்கள் அனைவரும் உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போதைப்பொருள் குற்றங்கள், பொருளாதார குற்றங்களை இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. மத நல்லிணக்கத்திற்கு ஊறு விளைவிக்கக்கூடிய வகையில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது தயவு தாட்சியம் என்று உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமுதாயத்தில் அமைதி நிலவுவதை உறுதி செய்திடக்கூடிய வகையில் சாதி மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் மிகுந்த கவனத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறது. நாசகார சக்திகள் எந்த வடிவிலும் தலை தூக்க நாம் அனுமதித்து விடக்கூடாது. எல்லோரும் ஓரினம், எல்லோரும் ஒரு குலம் என்ற சமத்துவ சமூகமே நமது அரசினுடைய குறிக்கோள். கட்ட பஞ்சாயத்து, அடிதடி, மோசடி, நில அபகரிப்பு போன்ற பொதுமக்களை பாதிக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை ஒடுக்குவதில் காவல்துறை எந்தவித பாரபட்சமும் காட்டக்கூடாது. மாநிலத்தில் சட்ட ஒழுங்கிற்கும் பொது அமைதிக்கும் குந்தகம் விளைவிக்கக்கூடிய சமூக விரோத சக்திகளை, கூலிப்படைகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். நீங்கள் உருவாக்கும் அமைதியில்தான் அனைத்தும் அடங்கியிருக்கிறது. சாலை விபத்துக்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருப்பது எனக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது. அவற்றை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். நமது அரசு ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பே உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் முன்னெடுப்பை தொடங்கி அதில் பெறப்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காண ஆட்சி பொறுப்பேற்றதும் தனி துறையை அதற்காக நாம் தொடங்கினேன். தற்போது உருவாக்கப்பட்டுள்ள உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற துறையில் தங்களது குறைகளை தேவைகளை மனுக்களாக கொடுத்துள்ள மக்களின் குரல் காது கொடுத்து கேட்கப்பட வேண்டும். அந்த துறையில் பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செஞ்சு பொதுவான கோரிக்கைகள் மற்றும் தனிநபர் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் என தரம் பிரித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் உறுதி செய்து தர வேண்டும். மாவட்ட அளவில் தீர்க்கப்பட வேண்டிய, வட்ட அளவில் முடிக்கப்பட வேண்டிய, வட்டார அளவில் களையப்பட வேண்டிய, சிற்றூர் அளவில் செய்து முடிக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை உரிய காலத்தில் செய்யாமல் இருப்பதன் காரணமாக பெரும்பாலான மக்கள் கண்ணீரோடும் கவலைகள் நிறைந்த இதயத்தோடும் தீர்வினை எதிர்பார்த்து தலைமைச் செயலகத்திற்கு மனுக்களை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அவற்றை கருணையோடு பரிசீலனை செஞ்சு விரைவாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நமது அரசின் திட்டங்களால் பயன்பெறும் பயனாளிகள் குறித்து துறைவாரியாக தொகுக்கப்பட வேண்டும். அதேபோல் பல தலைமுறைகளுக்கு பயன்படக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள எனது கனவு திட்டமாக இருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டத்தை கடந்த மார்ச் 1ஆம் தேதி தொடங்கி வச்சேன். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் தனித்திறன்கள் அதை மேம்படுத்தி அவர்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த உன்னதமான திட்டத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியர்களையும் காவல்துறை கண்காணிப்பாளர்களையும் இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாணவர்கள், இளைஞர்கள் ஆகிய அனைவருக்கும் மாவட்டத்தின் தலைமை வழிகாட்டியாக நீங்கள் திகழ வேண்டும்
என்கிற என்னுடைய விருப்பத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் இந்த உயரத்தை அடைய யாரோ ஒருவர் தூண்டுதலாக வழிகாட்டியாக அமைந்திருக்கிறார்கள். அதேபோல் நீங்களும் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டிகளாக மாறி அவர்களை ஊக்கப்படுத்தினால் அனைவரும் முதலிடத்தை அடைவார்கள். தமிழ்நாடு நம்பர் ஒன் என்ற நிலையும் அடையும். எனது கனவு திட்டத்தை உங்களை நம்பி நான் ஒப்படைக்கிறேன். நமது அரசின் சார்பில் தீட்டப்படக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களின் வெற்றி என்பது உங்களை போன்ற மாவட்ட அளவில் உள்ள அதிகாரிகளின் செயல்பாடுகளை பொறுத்தே அமையும் என்பதில் இருவேறு கருத்துக்களுக்கு இடமே இல்லை. எனவே நீங்கள் அனைவரும் நேர்மையாக ஒளிவு மறைவற்ற வெளிப்படைத்தன்மையோடு முழு அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டும். அப்படி செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த அரசு என்றென்றும் உறுதுணையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். நாள்தோறும் என்னுடைய கவனத்துக்கு வந்த பல விஷயங்கள் குறித்து நான் பேச விரும்பினாலும் மாநாட்டினுடைய முதல் நாளான இன்று உங்கள் கருத்துக்களை முழுமையாக நான் கேட்க விரும்புகிறேன். மாவட்ட அளவில் உள்ள உண்மையான நிலவரங்களை அறிந்து கொள்ள நான் காத்திருக்கிறேன். கருத்துக்களை எல்லாம் தெளிவாக துணிவோடு நீங்கள் சொல்ல வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே உங்களுடைய மாவட்டத்தில் செயல்படுத்தப்படக்கூடிய அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் தயக்கமின்றி நீங்கள் அந்த கருத்துக்களை எடுத்து சொல்லலாம். அவற்றை மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு தேவையான ஆலோசனைகளையும் தெரிவியுங்கள். உங்கள் மனதில் தோன்றக்கூடிய புதிய எண்ணங்களை, திட்டங்களுக்கான ஆலோசனைகளை, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய முன்னெடுப்புகளை விளக்கமாக இங்கே தெரிவிக்க வேண்டும். புதிய முன்னெடுப்புகளுக்கு நமது அரசு முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று சொல்லி என் உரையை இந்தளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.